வாழ்த்துக்கள் சுப்பிரமணி. நன்றிங்க சார். இவர் வந்து சுப்பிரமணி. இந்த நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 2A எக்ஸாமில் கவுன்சிலிங் நடந்ததில் அதில் வந்து கமிஷன் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திருக்காங்க. அதான் குரூப் 2A கேடர். இவர் வந்து தேனி மாவட்டம் பெரியகுளத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சருத்துப்பட்டியை சேர்ந்தவர், ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். இவர் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ், அதாவது புனித வளனார் கல்லூரியில் வந்து பிஏ தமிழ் படிப்பை படித்தார். நானும் அங்கே தான் எம்எஸ்சி மேத்ஸ் பண்ணேன். என்னோடய பேர் ராஜபூபதி, ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர் பேசுகிறேன். இவர் வந்து சுப்பிரமணி வந்து 96 பிறந்தவர், 22 வயசில். சரிங்களா, இவர் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதுனது வந்து போஸ்டல் எக்ஸாம், சரிங்களா, அஞ்சலக தேர்வு. அதில் செலக்ட் ஆகிட்டாங்க. செலக்ட் ஆன பின்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸாமினேஷன் வந்து இது பண்ணிட்டாங்க, போஸ்ட் கூப்பிட எல்லாமே அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த குரூப் 4, குரூப் 2A ரெண்டுலேயுமே செலக்ட் ஆகிருக்கிறாங்க. சரிங்களா, இப்போ குரூப் 4 அவர் போல இந்த குரூப் 2A தான் கவுன்சிலிங்கில் போய் இந்த போஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் சென்னையிலேயே அவரோட மெயின் எய்ம் வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் தான். குரூப் 1 தான் டார்கெட். அந்த குரூப் 1 டார்கெட், அதனால் வந்து இந்த குரூப் 2A வந்து இப்போ கிடச்சிருக்கு, எடுத்துருக்கிறார். இதில் படிச்சுட்டே வந்து இந்த வரப்போகிற குரூப் 2 ஓட்டிக்கும் குரூப் 1 அவர் ப்ரிப்பேர் பண்ணுறார். இங்கே ரேடியன் ஹாஸ்டல்லையே தங்கியிருக்கிறதுனால எனக்கு அவரை பற்றி நல்ல தெரியும் பர்சனலாகவே. சரிங்களா, ஸோ ரொம்ப நல்ல ரொம்ப படிக்கக்கூடியவர். அவர் பிஏ தமிழ் படிச்சிருந்தாலும் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 க்வெஸ்சன்ஸ்க்கு 24 க்வெஸ்சன் அது பண்ணிடுவார். அந்தளவுக்கு அதுக்கு பேக்ரவுண்ட் சும்மா கிடையாது. இப்போ தமிழ் படிச்சுட்டு வந்த உடனே கணக்கெலாம் பண்ணல. அவர் கணக்கிலலாம் ரொம்ப அந்தளவுக்கு சாதாரணவராக இருந்தவர். இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கோட ப்ளஸ் டூலலாம் அவர் மார்க்கெலாம் சாதாரண மார்க் தான், கிட்டத்தட்ட 70 மார்க் தான் எடுத்தவர். பட் 11th கூட நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், 11th வந்து அவர் வந்து கணிதத்தில் வந்து ஃபெயில் ஆகிட்டார். சரிங்களா, அதுக்கப்புறம் திரும்ப எழுதி 11th பாஸ் பண்ணார். ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரி கணக்குனா இந்த 100 வாங்கணும், 200 வாங்கணும் கிடையாது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து அந்த அவரோட அந்த இன்ட்ரெஸ்ட்டில் டவுட் கேட்பார் அடிக்கடி. சரிங்களா, ஹாஸ்டலில் இருக்கிறதுனால வந்து அடிக்கடி டவுட் கேட்பார், அதனால் எனக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு க்வெஸ்சன்ஸையும் வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சு படிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த தேர்வுலையும் பார்த்திங்க அப்படின்னா கணிதமும் முக்கியம். சரிங்களா, ஸோ அதனால் அந்த கணிதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 25-24 க்வெஸ்சன்ஸ் பண்ணார். ஸோ அதனால் வந்து அதனால தான் குரூப் 2A எழுதின முதல் தேர்வு. 22 வயசில் ஒரு குரூப் 2A போஸ்ட்டு போகிறது பெரிய விஷயம். அதுவும் நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நான் பிஏ தமிழ் தான் சார் படிச்சிருக்கேன்பார். இவர் தமிழ் தான் படித்தார். சரிங்களா, பிஏ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு என்னால் முடியுமா, கணக்கு வருமா அப்படிலாம் கிடையாது. சரிங்களா, படிக்கணும். சரிங்களா, மேபி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கணக்கெல்லாம் போட்டித் தேர்வு கணக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் முயன்று படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். அந்த சின்சியராக படிக்கணும், டூ ஆர் டைன்ற மாதிரி. சரிங்களா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊருக்கே வந்து இப்போ இந்த போஸ்டிங் வாங்கிட்டு கூட ஊருக்கு போகலையே அப்படின்னு கேட்டேன். இல்லை, குரூப் 1 வாங்கிட்டு தான் நான் போகணும். இவர் வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அது கூட போனதே கிடையாது. சரிங்களா, இங்கேயே தான் இருப்பார், ஹாஸ்டல்லையே தான் இருப்பார். தீபாவளி பொங்கல் அது கூட இங்கே தான் இருந்திருக்காரு, நானும் பார்த்துருக்குறேன். சரிங்களா, ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சின்சியராக உட்காந்து படிக்கக்கூடியவங்க சில பேர் வருவாங்க. வந்து படிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு போயிட்டு வந்து பொங்கலுக்கு தான் வருவான் போயிட்டேன். சரிங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு தேவைப்படுறதுக்கு போகலாம், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையான்னு சொல்ல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். சரிங்களா, ஸோ அது மாதிரி அந்த அவர் ஊர்லேருந்து வாங்கின உங்களுடைய ஃபேமிலியிலையும் நீங்கள் இந்த மாதிரி அரசு அலுவலர் இருக்கிறாங்களா, உங்களுடைய ஃபேமிலியிலையும் முதல், சரிங்களா, முதல் பட்டதாரி அண்ட் ஆல்சோ முதல் அரசு அலுவலர். இப்போ ஊரில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நான் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஆர்வத்தையும் அவர் தூண்டியிருக்காரு. அதுவும் பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு நான் ஊரில் ஓகே டிஎன்பிசிலேயே வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுது. நிறைய பேர் இன்னும் ஊரில் அவர் என்ன நினச்சிட்டு டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுத முடியாது. அவர் எழுத வரும்போது ஏகப்பட்ட தடங்கள் பண்ணியிருப்பாங்க. நீங்களாம் அந்த எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்றது ஒவ்வொரு தடையும் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, நமக்கு தெரியும் நிறைய பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி தான், மற்றபடி நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் இருக்கும். வாங்கின பின்னாடி பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் வந்து இவரால் மோட்டிவேட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து சில விஷயங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட
அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் நான் இப்போ பேச போகிறேன் ஒரு இன்டர்வியூவில், சரிங்களா? அது உங்களுக்கு எஸ்பெஷலி புதுசாக எழுதுகிறவங்களுக்கு, சில பேர் என்ன, நான் சார் இப்போ தான் சார் புதுசாக எழுதியிருக்கேன் அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. புதுசாக எழுதுகிறவங்க தான் நல்ல போஸ்ட்டே வாங்குறாங்க. படிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்களும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கும். ஸோ என்னால் முடியும், எனக்கு கணக்கில் வீக்கு அப்படின்றது எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ ரைட், நீங்கள் வந்து இந்த மாதிரி சுப்பிரமணி, நீங்கள் வந்து ஒரு கிராமத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் சொன்னீங்க வந்து உங்களுக்கு உங்கள் நீங்கள் கவுன்சிலிங்க்கு வரும்போது கூட உங்கள் மாமாவை நான் மீட் பண்ணேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அப்படிம்பாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இதுக்கு இந்த எக்ஸாம் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு இன்னும் நீங்கள் நிறைய எழுத போகிறீங்க, சரிங்களா? இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒரு குரூப் 2A அப்படின்னு வந்திருக்கு, அடுத்து குரூப் 1 வர போகிறீங்க, சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் என்னென்னலாம் காரணம் இந்த மாதிரி ஒரு வெற்றிக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ வணக்கம் சார். சார் ஃபஸ்ட்டு வந்து ரேடியன் அப்படிங்கிறது நான் காலேஜ் படிக்கும்போது மாமாவை அறிமுகப்படுத்தினார். இந்த இன்ஸ்டியூட்டில் போய் படுறா, அங்கே ஹாஸ்டலில் இருக்கோம், நீ படிக்கலாம் அப்படின்னு. மாமா பேர் என்ன? மாமா இருந்து வி பாலசுந்தரம். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆசிரியர், பிடி அசிஸ்டன்ட் இங்கிலீஷாக இருக்காரு. சரி சரி. அவர் தான் ஸ்கூல்லேருந்து என்னை பார்த்துக்கிட்டு வர, அவர் தான் அவர் கார்டியன் மாதிரி. ஸோ அவர் தான் சொன்னார், நான் இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கணுமான்னு சொன்னேன். சார் அப்போ சென்னையிலேருந்து இந்த இன்ஸ்டியூட் இருக்கும், நீ போய் ஹாஸ்டலில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சார் நம்பர் கொடுத்து பேசினார். ஸோ வந்து பார்த்தேன், எனக்கு பெருசாக முத நாள் ரொம்ப பயமாக தான் இருந்தது சார். சென்னை எனக்கு புதுசு, ப்ளஸ்ஸு படித்தது எல்லாமே கிராமத்து சைடு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அதேமாதிரி காலேஜ் வந்து ஒரு பெரிய ஆட்களோட பழக வேண்டிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஆனால் வந்த பசங்க எல்லாமே கிராமத்து சைடில் இருந்து தான். ஸோ சென்னைங்கிறது எனக்கு ஒரு பிரமிப்பான விஷயம் தான். ஸோ எனக்கு வெளில போகவே உண்மையில பயமாக தான் இருந்தது. அதனால் ஹாஸ்டலில் வந்து தங்கினேன். அப்புறம் கிளாஸ் போக போக ஆரம்பிக்கட்டையும் அப்புறம் பழக்கம் ஆயிடுச்சு, நமக்கான ஃபீல்டு தான் சொல்லி உணர ஆரம்பித்தோம் கொஞ்சம் நல்லேவும். அப்புறம் ஒரு எக்ஸாமும் வந்ததுங்க சார், ஒரு எக்ஸாம் வந்தது. ஸோ அதை ஏற்ற மாதிரி படிச்சுக்கிட்டேன். ஸோ கிளாஸ் ஸ்டாஃப் வந்து அவங்க கொடுத்த நோட்ஸ் தான் முக்கியம், சரிங்களா? நான் படித்த புக்ஸை விட அவங்க கொடுத்த கிளாஸ் நோட்ஸ் தான் முக்கியம். அதான் ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போய்ட்டேன் அப்படின்னா அது வந்து 60% காரணம் வந்து கிளாஸ் நோட்ஸ் தான். ஏன்னா பயங்கர பக்காவாக இருந்தது. அவங்க எல்லாமே குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், டெபுட்டி கலெக்டர்ஸ் தான் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அவங்களுடைய நோட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களுடைய ராஜபூதி சாருடைய பர்சனல் அட்வைஸ் ப்ளஸ் அவருடைய இன்ஸ்பிரேஷன், இதெல்லாம் ஃபஸ்ட்டு காரணம், சரிங்களா? நான் இந்த வேலைக்கு போனதுக்கு, வேலைக்கு போனது வேணால் நானாக இருக்கலாம், பட் போனதுக்கு காரணம் வந்து ராஜபூதி சாராக தான் இருக்கும். அப்புறம் என்னுடைய மாமா வி பாலசுந்தரம் ஆசிரியர், ஸோ இஸ் எ கிங் மேக்கர். அதனால் அவரோட அவர் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி, அவருடைய விழுதில் நானும் இருந்தேன். ஸோ அதனால் அது அவருக்கும் ஒரு ஸ்பெஷல். உங்கள் ஊரில் அவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னீங்க, சரிங்களா? நிறைய பேருக்கு படிப்பேன்னா அந்த அவேர்னஸ்லாம் உங்களுக்கு தெரியலைன்னா நீங்களும் வந்து கடைசியில் ஒரு பிஏ தமிழ் முடிச்சுட்டு போய் ஊரில் உட்காந்துட்டு மேபி பிஎட் படிச்சிருந்துருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அது பிஏ தமிழ்லாம் அதிகபட்சம் வந்து வாதியார் அந்த மாதிரி வேலைக்கு தான் பண்ணியிருக்க முடியும், வேறு எந்த மாதிரி வேலைக்கும் போயிருக்க முடியாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மாமாக்கள் இருக்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர், சரிங்களா? அது நான் நேரடியாக கண்கூடாக பார்த்துருக்கேன், சரிங்களா? இப்போ சொன்னதாக கேட்கணும், அந்த சீரியஸாக படிக்கணும், சரிங்களா? அந்த ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்லாம் அதிகபட்சம்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள்? நான் 24 மணி நேரம் தூங்காமலாம் இருந்திருக்கேன் சார், 3 நாள் தூங்காமலாம். அப்படியெல்லாம் அதை கேட்குறவங்க எல்லாம் இருக்காதிங்க, சரி? இருக்கணும் அவசியம் கிடையாது. அவர் நிறைய ஒரு படிப்பார் சொல்கிறதுக்கு, சரிங்களா? படிப்பார், சரிங்களா? டெய்லி பேப்பர்லேருந்து நோட்ஸ்லாம் எடுத்துருவார், சரிங்களா? நானே அந்த இதெல்லாம் பார்ப்பேன் வாங்கி, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், சரிங்களா? அதை பிளான் பண்ணி, இப்போ சப்போஸ் எங்கேயாவது ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது திரும்ப அதை வந்து இப்போ பார்க்குறது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இவர் ஊருக்கு போனதே இப்போ இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு, இப்போ ஒரு போன மாதம் எக்ஸாம்லாம் எல்லாம் முடித்த பின்னாடி திருவிழாக்கு மட்டும் போயிட்டு வந்திருந்தார். அந்த திருவிழாக்கு போயிட்டு வந்ததுலேயும் ஒரு 10 நாள் ஆயிடுச்சு அதிகமாக எனக்கு தெரிஞ்சு, அதுதான் திருவிழாங்கிறதுனால. அதுக்கு முன்னாடி கூட போனதில்லை திருவிழா. ஸோ இப்போ எல்லாமே எக்ஸாம் எதுவும் இல்லைங்கிறதுனால அதை போயிட்டு வந்தது. போயிட்டு வந்த பின்னாடி அந்த மிஸ் ஆன அந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சு அந்த நோட்ஸ் எடுக்கிறது, சரிங்களா? ஸோ அந்த ஒரு இது வந்து ரொம்ப இது மாதிரி இருக்கணும், சரிங்களா? எல்லாருமே ஒரு அந்த அது மாதிரி இருந்தால் தான் இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் பிஏ தமிழ் படிச்சிருக்கலாம், பிஇ படிச்சிருக்கலாம், சரிங்களா? மேத்ஸ் தெரியாமல் இருக்கலாம், தமிழ் பிஏ தமிழ் படிச்சிருந்தா கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வகுப்புகள் அப்படின்னாலும் உட்காந்து அட்டன் பண்ணணும், சரிங்களா? நமக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தாலும் இந்த இதில் கஷ்டம், சரிங்களா? நம்ம ஸ்கூல் புக்கு தான் 6லேருந்து 12 வரைக்கும் தான், திரும்ப திரும்ப படித்தாலுமே அதில் புது புது விஷயங்கள் தெரியும், சரிங்களா? இப்போ கூட அந்த புது புக்கை வந்து 6, 9 இந்த 11 அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட இருந்தால் அதுலேருந்து நிறைய இதெல்லாம் எடுக்க சொல்லியிருந்தேன், நோட்ஸ் இதெல்லாம் டோட்டலாக எடுக்க சொல்லியிருந்தேன், சரி? அந்த இது எடுப்பாங்க. ஸோ அப்பப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சப்ளிமெண்ட்ரி கிளாஸ், இப்போ தமிழுக்கு வந்து நமக்கு பாலசுப்ரமணியன் ஐயா எடுப்பாங்க, சில ஒரு டாபிக் வைஸு, சில க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஷன்ஸ். ஸோ அதுக்கு வந்து நமக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து வந்து இவரோட இது வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அவரோட டார்கெட், சரிங்களா? இவர் தமிழ் மீடியத்தில் தான் எழுதுகிறார், எக்ஸாமும் தமிழ், பிஏ தமிழ் முடித்தவர் தமிழ் மீடியத்தில் தான் எழுதுகிறார், சரிங்களா? ஸோ வேறு நீங்கள் வந்து கடைசியாக உங்களுக்கு அட்வைஸ்
அட்வைஸ்னாலும் இல்லைனா கூட நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அந்த தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சே தெரியும் சரிங்களா? உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே நிறைய வருஷம் எழுதுகிறவங்களும் இருக்கிறாங்க சரிங்களா, புதுசாக வந்தவங்க இருக்கிறாங்க சரிங்களா. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை அஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக என்ன சொல்ல வரீங்க? இல்லை, டிஎன்பிஎஸ்சிங்கிறது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு அவேர்னஸ் வந்துருச்சு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே. ஸோ டிஎன்பிஎஸ்சி எழுத ஒரே தகுதி எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் சரிங்களா. நான் இன்டர்வியூ போஸ்ட் போகிறதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். ஸோ மேத்ஸுங்கிறது சாதாரண செஞ்சு, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் 10th என்னுடைய மார்க் வந்து 363, ப்ளஸ் ஒனில் மேத்ஸ் ஃபெயிலு சரிங்களா. ரீ எக்ஸாம் எழுதி 2 மாதம் கழிச்சு தான் ப்ளஸ் டூ போனேன். ப்ளஸ் டூலேயும் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன், 70 மார்க் தான் பார்டர் பாஸு. அதை வச்சு தான் ஸோ காலேஜ் வந்து ஜோசப் காலேஜில் படித்தேன். ஆனால் இதுதான் இருக்குது. ஸோ நீங்கள் படித்தா இதை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே பிரின்ஸிபல் சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் தான் தமிழ் படித்தேன். பட் அதுவே பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், பிஎஸ்டிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் வந்து பிஎஸ்டிம் இருக்கும் அப்படின்றனால தமிழ் படிக்கலை ஸோ சரிங்களா. நிறைய பேர் அது தெரியாமலே தமிழ் எடுத்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, எம்ஏ தமிழ் கூட படிச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பிஎஸ்டிங்கிறது நமக்கு ஒரு அடிஷ்னல் தான், எந்த போஸ்ட்டுமே இல்லை, பிஎஸ்டிம் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். பட் நான் பிஎஸ்டிமோ ரிசர்வேஷன் வச்சோ எக்ஸாமுக்காக வரல, நான் என்ன நம்பினேன் சரிங்களா, ஃபஸ்ட் என்னால் முடியும், ஐ கேன் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஸோ வந்ததில் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் சரிங்களா. இப்போ பார்த்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் சரிங்களா, நீங்கள் அதே கேஸில் தான் இருப்பீங்க, 2 மார்க் 3 மார்க்கில் வந்துடுறேன் சார் முடியலை அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. ஸோ அதே பிரச்சனை எனக்கு இருந்தது சரிங்களா. அதெல்லாம் தாண்டி அப்போ சக்ஸஸ்க்கு நம்ம இன்னும் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சது, எனக்கே தெரிஞ்சது. ஸோ அதனால் அதை நோக்கியே போயிட்டேன். ஸோ இப்போ சக்ஸஸை தாண்டியும் வந்துருச்சு சரிங்களா. பார்டருக்கு 160 அப்படின்னா 160 மேலே எல்லா கொஸ்டின் பட்டன்ன்ற மாதிரி வந்துருச்சு சரிங்களா. எல்லாராலையும் முடியும், ஸோ என்னால் முடிச்சு நானே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட், ஏற்கனவே அவர் சொல்லுவார் நிறைய சார், நான் எப்போவுமே ஓசியில் தான் போஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா. அவர் போன கவுன்சிலிங் போன அன்றைக்கூட ஓசியிலேயே இருந்தது சரிங்களா. ஸோ அப்போ அந்த நல்ல ரேங்க்ல தான் அவர் வந்து எடுத்திருக்கிறார் சரிங்களா. இவர் வந்து அடுத்து ஒரு நல்ல ஒரு ஹானஸ்ட்டு எஃபிஷியண்ட்டான ஒரு குரூப் 1 ஆஃபீஸராக விரைவில் வர்றதுக்கு வந்து அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் சூப்பர் பண்ணி. நன்றி சார். ஓகே.